ஹாய் கைஸ், இது வரைக்கும் நம்மளோட நான் கட்டுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே ரெட் கலராக இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். நம்மளோட பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட்டு வச்சு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி பார்க்கலாம். 3 ரெசிபி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரெட்டோட அளவு பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறதோட அளவு. நீங்கள் எத்தனை ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்துக்குங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 1 முட்டை எடுத்திருக்கேன், 4 ப்ரெட் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் அந்த நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டோன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. இப்போ பார்த்துடலாம், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இந்த டம்ளர் மாதிரி, இந்த மாதிரி வரும்புள்ள டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. நடு சென்டரில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எல்லா பக்கமும் கவராக இருக்குது. இப்போ இதை அப்படியே அழுத்தி ஒரு பஞ்ச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் இது தனியாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம், இது நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை செஞ்சுருங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இதே மாதிரி வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை சின்ன டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இன்னும் ப்ரெட்டு பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1 முட்டை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து போட்டேன். இதை இதே மாதிரி நல்லா கலந்துக்குங்க. அந்த சர்க்கரையும் அந்த முட்டையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி, கரைஞ்சி விடுற மாதிரி கலந்துக்குங்க. நல்லா கலந்துட்டோம். பாருங்கள் நல்லா கலந்துட்டோம். இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். இப்போ இது நிறைய வேணான்றதுனால வந்து நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து இதில் எது வேணாலும் கூட வேணாலும் போட்டுக்கலாம், குறைச்சி வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. முட்டை கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பால் நிறையா ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும், சர்க்கரை கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். வாங்க அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நெய் இருந்தால் நெய் போட்டுக்குங்க, இல்லை பட்டர் போட்டுக்குங்க, இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம பட்டர் போட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கலவையில் இதை லேசாக அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், அப்புறம் கருகிடும். இப்போ பாருங்கள் எந்திரிச்சு திருப்பிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இந்த கலரில் தான் வரும், கோல்டன் கலரில் வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கதை எடுத்து போட்டுடலாம். மறுபடியும் நான் பட்டர் ஊற்றலை, ஏன்னா அதுக்கு நிறைய தேவையில்லை, அதனால் அதே கல்லையே அப்படியே போட்டேன். நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம், சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே செஞ்சிடலாம், குட்டீஸ் முதற்கொண்டு செஞ்சிடலாம். இது வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரெட்டு, பால், முட்டை, சர்க்கரை எல்லாமே எப்பயுமே வீட்டில் இருக்கும், அதனால் வேண்டி நீங்கள் இதை உடனே செஞ்சிடலாம். எப்போல்லாம் பசிக்குதோ எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். இது லைட்டாக தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபில் ஆகாது, லைட்டாக இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து ஒரு ரெசிபி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ அதுவே மிச்சம் இருக்குது நம்மளுக்கு, அதனால் அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக இப்போ நான் அதிலேயே ஒரு பாதி முட்டை அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்னா, இது நீங்கள் வெறும் முட்டை மட்டும் போட்டுக்கோங்க, பெப்பர் தூள் போட்டுக்கோங்க, வெறும் முட்டை பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த தவா வந்து நடு சென்டரில் ரொம்ப குழியாக இருக்குது, அதனால் வெளியில் வருது. நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் வச்சுருப்பீங்க, அப்போ அப்படி வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா போடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா போடுங்க. இது வந்து நம்ம கட் பண்ணும்போதே சைடில் கொஞ்சம் கட் ஆகிருச்சு, அதனால் அது கரெக்டாக சென்டரில் உட்காரல. பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். எனக்கு வந்து கல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அவ்வளோதான். இது வெந்துருச்சு, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து போடும்போது ஒன்று ஒன்றாவே போட்டுருங்க,
ஏன்னா வந்து இது வந்து எனக்கு கல் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் வந்து கஷ்டமாக தெரியுது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா வந்து அது நடு சென்டரில் வந்து உட்காந்துரும், ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இது வந்து நீங்கள் எந்த டேஸ்ட்டில் வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் பிடிக்கலன்னா ஆஃப் ஆயில் ஆம்லேட் மாதிரி போடுற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. முட்டை உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த டேஸ்ட்டில் நீங்கள் இது போட்டுக்கோங்க. இது வந்து பிரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆயிரும். ஓகே, வாங்க இது ரெண்டாவது பார்த்துட்டோம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்றதை பார்த்துருவோம். இப்போ அடுத்து நம்ம முன்னாடி எடுத்து வச்ச பாதி முட்டை எடுத்து போட்டுட்டோம். இன்னொரு முட்டை ஊற்றிட்டேன். நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை பாதி வெங்காயம் எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆம்லேட் போடுறது தான், ப்ரெட் ஆம்லேட்டு, அவ்வளோதான். இப்போ சால்ட் போட்டுக்கலாம், இது தேவையானது. இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். வெறும் கல்லில் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க, லேசாக ஆயில் விட்டுக்குங்க. போதும், இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி கல் ஃபுல்லாக போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருங்க, நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஒன்றா வேணாலும் போட்டுக்கோங்க, நான் இது ரெண்டு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் விட்டுருங்க. இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கனாலே போதும், ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு, ரெண்டு முட்டை, ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலும் போதும், பயிறு ஃபுல்லாயிரும். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் எது இருக்குதோ இல்லையோ முட்டையும் ப்ரெட்டும் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், காலையில் ஈஸியாக உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். கடைங்களுக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போடுறேன். ஈஸியாக என்னென்ன செய்யலாம், 5 நிமிஷத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து நான் பிகினர்ஸ்க்காகவும் சமையல் தெரியாதவங்களுக்காகவும் போடுறேன். தெரிஞ்சவங்க இதை மைண்டில் வச்சுக்க வேண்டாம், அவங்களுக்கு இது ஒரு விஷயமாகவே தெரியாது. ரொம்ப காலமாக சமைச்சிட்ருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் கேட்குறதுனால இது போடுறேன். போதும், அவ்வளோதான். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்,
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லு. இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.